ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் மசாலா எவ்வளோ செமி கிரேவியாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பிக்சர்ஸை வந்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா வதக்கி அரைக்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து பாதி வெங்காயம் பாதி தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு வந்து கால் கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு, அதே மாதிரி முந்திரி பருப்பு ஒரு 4 எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே வந்து வறுத்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதை ஆற வச்சு அரைச்சி வச்சுருங்க. இப்போது நம்ம மட்டன் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனாச்சி எல்லாத்தையுமே வந்து போட்டுடலாம். இப்போது கருவேப்பிலை வந்து ஒரு 4-5 போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நான் போட்டுக்கிட்டேன். நான் 1/2 kg மட்டன் எடுத்தாச்சு, அதனால 3 வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டாச்சு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை போட்டுக்கலாம். மசாலாவை போட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போது நான் மட்டனை வந்து 1/2 kg மட்டன் வந்து தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுருந்தேன். அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அது எதுக்குன்னா வந்து மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போது மஞ்சத்தூள், ஏற்கனவே வந்து மட்டனில் மஞ்சத்தூள் இருந்துச்சு, அதனால் இப்போ நான் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போது சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா தூள் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டாச்சு. இப்போது மட்டன் மசாலா அதுவும் 1/4 ஸ்பூன் மட்டன் மசாலா, போட்டு எல்லாத்தையுமே கலரி விட்டுருங்க. இது பாருங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மட்டன் வேகிறதுக்கு. தண்ணி ஊற்றி லைட்டாக கலரி விடுங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது ஒரு 4-5 விசில் நல்லா விட்டுக்கோங்க மட்டன் வேகிறதுக்கு. விசில் விட்டு எடுத்ததும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது இதை வந்து இந்த தண்ணி எல்லாம் சுண்டணோன்னா நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டால் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி செமி கிரேவியாக வரும், திக்காக இருக்கும் பாருங்கள். இப்போது தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து முன்னாடியே சேர்த்துடாதீங்க, கடைசியாக சேருங்க. இந்த மாதிரி கொதிக்க வைக்கிற டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து மட்டன் வேகும். உப்பு சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா மட்டன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. மிளகுத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ட்ரை ஆனோடனே செமி கிரேவியாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. கொதித்ததும்
இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். இது பரோட்டா சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரைஸ்க்குமே வச்சு சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.